அன்புக்குரியவளே, இன்று மார்ச் மாதம் சனிக்கிழமை தவக்காலத்தின் தொடக்க நாட்களிலே நாம் பல கேள்விக்குறிகளோடு இந்த தவக்காலத்தில் நாம் நுழைந்திருக்கலாம். இந்த நாளிலே கண்ணீர், கண்ணீருடைய வகைகள் என்ன, நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எப்படி பயணிக்கிறோம் என்பதை தான் இந்த நாளில் நாம் சிந்தித்து தியானிக்கிறோம். சுங்கத்துறையிலே அமர்ந்திருந்த லேவி தன்னுடைய பாவ வாழ்வின் காரணமாக அவர் கண்ணீரோடு இயேசுவை சந்திக்க காத்திருந்தார். என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது எல்லாத்தையும் விட்டுவிட்டு லேவி இயேசுவை பின்பற்றினார் என்று பார்க்கிறோம். எனவே நாம் இன்று நாம் எங்கே இருக்கிறோம், ஆண்டவர் அழைக்கிறார். எனவே இந்த விவாதத்துக்குள் நாம் சொல்லுகிற பொழுது இது ஒரு பார்வையாளர்களாக மட்டும் நாம் இருந்து விடாமல் இந்த வார்த்தைகள் நம்மை தொடட்டும். தவக்காலத்தின் இந்த தொடக்க நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள முயற்சி செய்வோம். விவாதத்துக்குள் செல்வோம். கண்ணீரை பற்றி சிந்திக்கிறோம். மக்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இதுல நிறைய வேத வசனங்கள் இருக்கு. அதனால தயவு செய்து அவங்க எல்லாருமே இதை குறிப்பெடுத்து திரும்பவும் அவங்க வாசிக்கும் போது இந்த தவக்காலம் அவங்களுக்கு மேலும் சிறப்புள்ளதாக இருக்கும். அதாவது இந்த தவக்காலம் முழுவதுமே இந்த இறை வார்த்தையை அவங்க வந்து வாசிக்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும். அதனால நம்ம இந்த இறை இந்த 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 ஒரு தலைப்பில் கொடுக்குறோம். நிச்சயமாக அவங்க வாசிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். நம்ம எடுத்திருக்கிற இந்த தலைப்புக்கு திருப்பாடல் 56:8 மனிதர்கள் அழுகிற கண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எவ்வளோ அழுதுருப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஏன் ஒரு ஆண்டவர் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆராயப்போகிறோம். இப்போ அழுகை அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர், பல்வேறு வகையான கண்ணீர். ஒரு துக்க காரியங்களுக்காக நம்ம கண்ணீர் விடுறோம், ஒரு தவறு செஞ்சிட்டோமேன்னு கண்ணீர் விடுறோம். இன்னும் சில இடங்களில் நம்ம வந்து எதுவுமே செய்ய வேண்டாம், வெங்காயம் உரிச்சா கூட கண்ணில் தண்ணீர் வரும். கண்ணீர் சில நடிகர்கள் எல்லாம் அதற்குன்னு ஒரு மருந்துக்களை அடிச்சுட்டு அழுகிறாங்க, அது கூட கண்ணீர் தான். இன்னும் சிலர் வந்து ஒரு இறந்த வீட்டில் பாவனையாக அழுவாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய உள்ள எண்ணங்கள் என்ன, இவன் செத்தானா ஒளிஞ்சான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். எல்லோரும் அழுகிறதுனால இவங்க பார்க்குற ஒரு அழுகை, அது அதுக்கு தான் அழுகையில் வெரைட்டியாக தமிழில் சொல்லியிருக்காங்க. நீலி கண்ணீர், முதலை கண்ணீர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனந்த கண்ணீர்னு ஒன்று இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் அல்லது எதையாவது ஒன்று அவங்க பெரிய ஒரு செயல்களை செஞ்சுட்டா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமிதம், அதில் ஒரு ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டாருங்கிறத சாட்சி சொல்லும்போது ஒரு ஆனந்த கண்ணீர். இப்போ சில காரியங்கள் அழுகைன்னு சொல்லும்போது பல வகையான அழுகை இருக்கு. ஆனால் கடவுள் எந்த அழுகையை ஸ்டோர் பண்ணி வைக்கிறார்? இப்போ நம்ம திருப்பாடல் 56:8 ஆராய்ந்து பார்க்கும்போது மனிதன் உண்மையிலேயே படும் வேதனைகள் என்னவோ அது அந்த மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு பலன் தரக்கூடிய விதத்தில் இருந்ததுன்னா, எதிர்காலத்தில் ஒரு பலனை அழிக்கணும்னு கடவுள் விரும்பினார்னா அந்த கண்ணீரை அவர் ஸ்டோர் பண்ணுறார். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி ஒரு ஆனந்த கண்ணீரை அவர் ஸ்டோர் பண்ணுறதில்லை. நம்ம எவ்வளோ அழுதோன்னு நமக்கே தெரியாது. யோபு 16:20 வாசிக்கும் போது அவருடைய கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீருங்கிறத ஆண்டவர் ஸ்டோர் பண்ணுறாருன்னு சொல்கிறார். இப்போ எந்த கண்ணீருங்கிறத வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வசனங்களை எல்லாம் குறித்து அவங்க தியானிக்கும் போது புரிஞ்சுக்குவாங்க. லூக்கா 7:44 பாவியின் கண்ணீரை பற்றி சொல்கிறார். இந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் இயேசுவானவருடைய பாதத்தில் கண்ணீரை விட்டு தன்னுடைய முடியால் துடைக்கிற அந்த கண்ணீர் என்ன கண்ணீர்? எத்தனையோ விஷயங்களை சொல்லாமல் அந்த கண்ணீர் சொல்லுகிறது. சொல்ல முடியாத துக்கங்கள், கவலைகள் எல்லாம் அந்த கண்ணீர் சொல்லுது. அதனால் அந்த கண்ணீரை ஆண்டவர் ஸ்டோர் பண்ணுறார். அதற்குண்டான ரெமெடி யார் கொடுக்க போகிறான்னா கடவுள் தான் தரப்போகிறார். அப்போ நம்ம அழுகிற அழுகை, இனி எதிர்காலத்தில் அழக்கூடிய அழுகை ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட அழுகையாக இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சு அழுக வேண்டியது அவசியமாக இருக்குது.
எசேக்கியாவை பற்றி ஏசாயா 38 முழுவதுமாக படித்தா ரொம்ப நல்லது. ஆனால் 3-5 அவர் மரணப்படுக்கையாக ஆயிடுறாரு. ஏசாயா தீர்க்க தரிசி சொல்கிறாரு, உங்களுக்கு டைம் முடிஞ்சுதுங்க, நீங்கள் ஏதாவது வேலை செய்யணுன்னா குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தையெல்லாம் சீர்படுத்தி செஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஆயுள் முடிஞ்சுது, சாக போகிறீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ஓரமாக கட்டில் போட்டிருக்காங்க, அவர் படுத்து இருக்காரு. ஏசாயா தீர்க்க தரிசி வந்து இப்படி சொல்கிறாரு. அந்த சொன்ன செய்தி அவரால் தாங்க முடியாத துக்கத்தினால முகத்தை வந்து செவுத்துவரமாக பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறாருன்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ அந்த தேம்பி அழுகிறதுக்கான அந்த ஆதங்கம், அவர் மனசுக்குள்ளே என்னெல்லாம் காரியங்கள் பெண்டிங் இருக்கோ அதையெல்லாம் நினச்சி தான் அழுகிறார். உடனடியாக அவருடைய ஆயுள் காலம் கூட்டப்பட்டதை, 15 கூட்டப்பட்டதை பார்க்குறோம். அப்போ அந்த கண்ணீருக்கு வேல்யூ இருக்கா? அந்த கண்ணீர் ஜபமாக மாறி கடவுள் அதை எடுத்து அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்கார் அந்த இடத்துலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் கண்ணீர் ஒவ்வொன்றுமே வேல்யூபிள் உள்ளது, அதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. திருப்பாடல் 26:5 சொல்லும்போது கண்ணீரோடு விதைச்சவங்கள்லாம் கம்பீரத்தோடு அறுவடை செய்தார்கள்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ அந்த கண்ணீர், கடவுளே என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு வேலை முயற்சியில் இறங்குறேன், இந்த வேலை எனக்கு ஒரு பயனுள்ளதாக ஆகணும், அப்போ தான் என் குடும்பம் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதன் கண்ணீரோட வேலைக்கு செல்லும்போது நிச்சயமாக அவனுக்கு பலனை ஆண்டவர் தராருங்கிறது தான் இந்த வேத வசனம் சொல்லுது. இதே தான் திருப்பாடல் 6:6-7 வசனங்கள் ஆகாருடைய கண்ணீரை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுது. இந்த ஒவ்வொரு நபர்களுடைய கண்ணீரும் அதனுடைய பின்னணி வரலாறுகளை படிக்கணுன்னா நம்ம அந்த அதிகாரம் முழுவதுமாக அல்லது முந்தைய அதிகாரங்களை நம்ம வாசிக்கும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்ணீர் எவ்வளவு வேல்யூபுளாக இருக்குங்கிறத நம்ம உணர முடியும். இன்னும் சொன்னால் எபிரேயர் 5:7 கண்ணீருக்கான வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு மனசை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வசனங்களை நம்ம வாசிக்கணும். திருவெளிப்பாடு 21:1-5 சொல்லும்போது எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் இயேசுவானவர் சொல்லுவார். அங்கே சொல்லும்போது இனி கண்ணீரே கிடையாதுன்னு சொல்கிறார். இனி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் நிம்மதியாக இருக்கு, கண்ணீரே நீ விட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காலத்தில் கடவுளோடு நம்ம ஐக்கியம் ஆகிட்டோம்னா அது தேவை கிடையாது. இந்த பூமியை விட்டு கடவுளோடு நம்ம என்றைக்கு ஐக்கியமாகிறோமோ அப்போ கண்ணீர் என்பது ஒன்று மனிதனுக்கு இல்லாமையே போயிடும். அதனால் இந்த கண்ணீர் அப்படிங்கிறதுல நிறைய வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விசேஷமாக பாதங்களை துடைத்த அந்த பெண்ணினுடைய கண்ணீர்னாலேயே பாதங்களை துடைக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதன் கடவுள்கிட்ட போய், உதாரணமாக நம்ம ஒரு சேப்பலில் போய் உட்காந்து அழுகிறோன்னா அந்த கண்ணீரெல்லாம் சேர்க்கப்படுகிறது கடவுளுடைய அதை அவருடைய இடத்துல நம்ம கண்ணீர் போய் சேருதுங்கிறத நம்ம உணரணும். அதனால் ஒரு இடத்துல போய் கடவுளுடைய பிளேஸ் அப்படின்னு ஒரு சேப்பலோ இல்லை இனி ஒரு நற்கரணை சுற்றாலயத்திலையோ இல்லை வேறு எங்கேனாலும் ஜெபிக்கும்போது நம்ம கண்ணீர் விட்டால் யாராவது பார்ப்பாங்களோ அந்த மாதிரி எண்ணங்களையெல்லாம் விட்டுறணும். மனசில் இருக்கிறத தாராளமாக கடவுளிடம் கொட்டுவது ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். இன்னொன்று, அந்த கண்ணீருக்கு சேர்க்கப்படுகிறது, அந்த கண்ணீருக்கான பதில் தேவனிடமிருந்து கிடைக்க பெறுவோங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நீ வரக்கூடிய காலங்களில் நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பலன் இருக்கும். பாருங்க, நம்ம எல்லாருமே கண்ணீர் வடிச்சிருப்போம். குறிப்பாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வர்றப்ப ஆண்டவருடைய முன்னில் நம்ம கண்ணீர் வடிச்சிருப்போம். அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட பலனை, அதாவது ஜெபத்திலே நம் முழுமை ஈடுபட்டு நம்ம கண்ணீர் வடித்தோம்னா எப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த விவாதத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம். நீங்கள் ஆண்டவர் சொல்லுங்கள், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். எனவே இந்த தவ காலத்தில் இந்த 40 நாம் கடந்து வருகிற பொழுது நம்ம வந்து மனம் விட்டு ஆண்டவரோட நாம் பேசுவோம், அழுது கொட்டுவோம். நிச்சயமாக அந்த கண்ணீருக்கான பதிலை ஆண்டவர் கொடுப்பார். அந்த பாவியாகி அந்த பெண்மணிக்கு மனமாற்றத்தை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய கண்ணீர் மூலமாக ஒரு பெரிய மனமாற்றத்தை இந்த தவக்காலத்தில் தரட்டும். இந்த தவக்காலம் வித்தியாசமான ஒரு காலமாக அமைய உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கட்டும். கண்களை முடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, தவக்காலத்தின் தொடக்க நாட்களிலே கண்ணீர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை எங்களுக்கு விவரிப்பின்களில் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர், நான் பல வேளைகள் நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த
இந்த கண்ணீருடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை உணராமல் பேரளவில் நான் ஜெபிச்சிருக்கிறேன். லூக்காஸ் வச்சது 7 அதிகாரத்தில் அந்த பாவியாகிய பெண்மணி உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுது தன்னையே காணிக்கா கொடுத்தது போல ஆண்டவரே இதை வந்திருக்கிறேன், என்னுடைய கண்ணீரை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன், பாருங்க ஆண்டவரே என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஏக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏக்கம் எல்லாம் தெரியும், இந்த தவக்காலம் இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வாதக்குரிய நாட்களாக மாறட்டும், என்னை மட்டுமில்ல என்னை போல் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது அந்த 40 நாட்களுமே உம்முடைய பிரசன்னத்தில் வல்லமையோடு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசையும் தாங்க. அன்பு தாயே அம்மா மரியே, எனக்காக இட்டு மட்டுமில்ல இந்த தவக்காலம் முழுவதும் எனக்காக மருந்து பேசுங்கம்மா. இந்த நாட்கள் ஆசீர்வாதக்குரிய நாட்களாக அமையட்டும். தொடர்ந்து நம்ம அன்பு தாய் வழியாக ஜெபிக்கலாமா? அருள் நிறை மரியே, ஆறுதல் தாயே, அகமுழுதும் உம்மை சுமந்திடுவேன், எழிலே அன்பின் அருள் கடலே எண்ணத்தில் என்றும் இருப்பாயே. அம்மா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஜெயம் மட்டுமே, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா வெற்றி மட்டுமே. நம்புறம்மா அம்மா, இந்த நாளில் இதை உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் உங்கள் பாதத்தில் இதை உட்கார்ந்து இறை வார்த்தையை சிந்தித்து தியானித்து ஜெபிக்கிற இந்த வேலை அம்மா கைவிட்டாதீங்கம்மா. இந்த நாள் முழுவதையும் வழி நடத்துங்கம்மா, எனக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய குடும்பத்துக்காக பருந்து பேசுங்கம்மா, கைவிட்டாதீங்கம்மா. அன்னுடைய பாதத்தை அம்மையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அருள் நீரை மாறியே ஆண்டவன் தாயே, சுகம் தருவாய் உம்மை சுமந்து கொள்வேன். அருள் நீரை மாறியே ஆறுதல் நீயே, சுகம் தருவாய் உம்மை சுமந்து கொள்வேன். எழிலே அன்பின் அருள் காடலே எண்ணத்தில் என்றும் இருப்பாயே. எழிலே அன்பின் அருள் காடலே எண்ணத்தில் என்றும் இருப்பாயே. ஜெகமே உமது அருளாட்சி அம்மா மாறியே அருள் புரிவாய், அம்மா மாறியே அருள் புரிவா. அருள் நிறை மாறியே ஆறுதல் நீயே, சுகமுழுதும் உம்மை சுமந்திடுவேன், என் அகமுழுதும் உம்மை சுமந்திடுவேன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.